पति टी सब रहा हाँ टी टी या हाँ विस्टो टम्बलर वोंगे टम्बलर गुड़गा वाइन डॉन्ट आ विस्टो वाइन डॉन्ट ரொம்ப சூடா இருக்கு. உங்க டம்ளர் எங்க? பெரிய டம்ளர் வச்சிருப்பீங்களா? பக்கெட்ல இருக்கா? உள்ள இருக்கா? பெரிய டம்ளர் தானே? பாருங்க டம்ளர்ல சாப்பிடுறீங்களா? கப்புல சாப்பாடு போட்டு குடுத்துட்டு போயிட்டா? சாப்பாடு அதுல இருக்குது பாரு, இட்லி வடை எல்லாம் என்னால துண்ண முடியல. நம்ம இருக்கு துண்ண முடியல. சரி அப்ப தாங்க டீ மட்டும் சாப்பிடுங்க. ஆ டீ மட்டும் சாப்பிடுங்க. ஆ துண்ண முடியல, என்ன பாட்டு தின்னோ வழி வாய்க்காலும் தெரியல. என்ன பாட்டு கூடும் வழி தெரிஞ்சாலும் என்ன பாட்டுலான்னு பார்த்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன பண்றது அந்த இது பாரு, இட்லி வடை ஒரு கிண்ண தின்னாரிய இது. சரி சரி எங்கேயும் சாப்பிட்டு குடிக்கல, சுத்தமா பசி. ரொம்ப சுடுதா? காலையில இட்லி மெது வடை சாப்பிட்டுக்கிறீங்க போலதே. உளுந்து வடை நேற்று வாங்கி வந்தாங்களா? அது இருந்ததே அதுலயே போட்டி வச்சுக்கிறோம். சூடா கொஞ்சம் சாதம் சாம்பார் கொடுத்துட்டு போட்டங்களா? சாப்பிடுறீங்களா? சூடா சாதம் சாம்பார் சூடா இருக்கு. சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் சாப்பிடுறீங்களா? நான் தான் சொல்றேன்ன. இந்த பிளேட்ல கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டுங்களா? பிளேட்ல கொஞ்சம் கொடுத்துட்டு போட்டுங்களா? சரி பாட்டி சரி பாட்டி. அந்த இட்லி வடி எல்லாம் இது பாரு தின்ன முடியல. டீ நல்லா இருக்கா? சக்கரை போட்டா நல்லா இருக்கும், சக்கரை போடலன்னா சப்புன்னு இருக்கும். சக்கரை போட்டுதான் இருக்கு பாட்டி. சக்கரை போட்டிருக்கா? பாதி சக்கரை போட்டு இன்னும் சக்கரை போடணுமா உங்களுக்கு? சக்கரை சரி வரட்டுங்களா, நாங்க கிளம்பட்டுங்களா? நாங்க சாப்பாடு கொடுக்க போறோம், போயிட்டு எல்லாருக்கும் போயிட்டு வரோம். அதனாலதான் உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். சூடா கொஞ்சம் சாம்பார் சாதம் இது வேணா குப்பை தொட்டியில கொட்டிட்டு சாதம் சாம்பார் போட்டு கொடுக்கட்டா? இத கொட்டிட்டு சாம்பார் சாதம் போட்டு கொடுக்கட்டுங்களா?
ஒரே ஒரு வயசு ஒரு போட்டிட்டு கொஞ்சோண்டு சாதம் போட்டு சாம்பார் ஊத்தி வந்து போ سامي உட்காருங்க எடுத்துட்டு வந்து தரேன் உட்காருங்க உட்காருங்க எடுத்துட்டு வந்து எங்க எங்க உட்காருங்க கழுவுடியா போட்டியா ஆ இருங்க 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 பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கோம் கழுவிட்டு எடுத்துட்டு வந்து தரேன் சரி பாட்டி சரி பாட்டி அதிகமா வாங்க ஒரே ஒரு வயசு அதுவும் நீங்க கேக்குறதுனால சரி பாட்டி சரி பாட்டி சரி கொடு போட்டிருக்கேன் சரி பாட்டி அதிகமா இல்ல இந்தாங்க சாப்பிடுங்க எங்க வச்சிட்ட சூடாக்கிட்ட இதுதான் இதுதான் ஐயோ கொஞ்ச நேரம் விடுங்க ஆறும் ஆறுன பிறகு சாப்பிடுங்க ஐயோ இந்தாங்க ஏன் வேணாங்க சரி சரி வேணா வேணாங்க சரி பாதி எடுத்துட்டா வேணாம் சரி போதுமா பாருங்க இவ்வளவு போதுமா பாருங்க இப்ப பாருங்க போதுமா பாருங்க பாருங்க போதுமா தட்டு தோ தர கூட்டிட்டு தரேன் இரு இரு உன் தட்டு எடுத்து போயிட மாட்டேன் கொஞ்ச நிறைய சாப்பிடுவோம்னு பார்த்த பாட்டி நிறைய சாப்பிடுங்க ஒரே ஒரு வயசுலயே தூங்க முடியல சரி சாப்பிடுங்க தட்டு தட்டு தட்டுல கொட்டிடுவா தட்டுல கொட்டிடுவா இந்த உன் தட்டு மேல வச்சு கையில வச்சுக்கோ தட்டியும் சரி சாப்பிடு சாப்பிடு தண்ணி மண்டு கொடுக்க சொம்புல
سودا இருக்கு அளவுக்கு மீதி வாவறானு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு பாட்டி ஒரு 10 நிமிஷம் கழிச்சுடுங்க ஆறிடும் அப்புறம் சாப்பிடுங்க சரி நான் போய் இந்த மாதிரி சூடா எடுத்துன்னு வரீங்க நல்லா ஆறி வச்சு தான் எடுத்துன்னு வருவாங்க அப்படியே நாளைல இருந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வரேன் சூடா யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படியே வீட்ல சுட சுட சாப்பிட மாட்டேன் سنانا كلام دغلا باتي يلا نعم 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 passenger to tire passenger to tire சரி வரட்டா சரி சந்தோஷமா சாப்பிடு ايوه سافر انكم சூடா இருக்கு சரி சாமி சாப்பிடு
ஐயா இன்னைக்கு பாலசுப்ரமணியம் ரத்னேஸ்வரி பாலேந்திரன் அவங்க மூணு பேருடைய ஆன்மா சாந்தி அடையினதான் இன்னைக்கு அன்னதானம். அவங்க மூணு பேருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. மூணு ஐயா இன்னைக்கு பாலசுப்ரமணியம் ரத்னேஸ்வரி பாலேந்திரன் அப்படின்ற மூணு பேருடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு அவங்க குடும்ப சார்பா அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. சிவாய நமஹ. ஐயா கொஞ்சம் சாப்பாடு மட்டும் ஒரு வேற சாம்பார் வேண்டாமா? சிவாய நமஹ. பாத்திரம் இல்லைங்களா? ஐயா போலாம். ஏன் வாங்க அப்படியே உங்க கார்ல உட்காந்துட்டு தானே போறீங்க? வண்டி வேற வருது, அவரு ஜெய் யாரு? என்ன சாமி? சாமி இல்ல, சாமி வார முடிவு சொல்லிருக்காரு. இது குடுக்கறாங்க, ஒரு டோக்கன் ஒண்ணு வாங்கியிருந்தோம், அது வாங்குறக்கா போயிருக்காரு. வந்தரம் சொன்னாரு, அவர் தான் நினைக்கிறேன். அவர் தான் ஐயா பாலசுப்ரமணியம் ரத்னேஸ்வரி பாலேந்திரன் அவங்க மூணு பேருடைய ஆன்மா சாந்தி அடைய தான் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி கோயம்புத்தூர் சாமி இல்லைங்களா? சரி சரி சரி, நம்ம வழியில் கொடுத்துக்குறோம். சாப்பாடு கரெக்டாக இருக்குங்க ஐயா, சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு சரியாக இருக்கும். சாப்பாடு வேணுங்களா? பாத்திரம் வச்சு இல்லையா? பாத்திரம் வச்சுக்கோங்க சாமி. கிரிவல பாதி சுத்தமாக வச்சிருக்கோம். நல்லா சாப்பாடு கொடுக்குறோம், கொடுக்கறது இல்லைன்னு இல்லை. பாத்திரம் வச்சுக்கோங்க. சிவாயனம். ஐயா உங்க பாத்திரம் எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே, சாப்பிடுங்க. ஐயா வர்றாரு. ஐயா சைக்கிள் ஓட்டுறாரு பா. ஐயா கவர் பண்ணுப்பா, பயங்கரமா சைக்கிள் ஓட்டுறாரு பாருப்பா. இன்ற நாள் வரை சாமிப்பா, அவரை கிண்டல் பண்ணுவாரு. சாமி அருமையா ஓடுறீங்க சாமி சைக்கிள். சைக்கிள் போட்டு வச்சிடலாம் சாமி ஒண்ணு. சாப்பாடு வாங்கிட்டு வர போறீங்களா? வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சாமி, சந்தோஷம். சாப்பாடு வேணுமா? இப்படி வந்துருங்க, இந்த வந்துருங்க. முதல்ல இன்னைக்கு கிருத்திக சாமி, சாரி நாளைக்கு தான் கிருத்திகா. என்ன வேணும் சாமி? நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் வெகுளித்தனமானவருங்க ஐயா. அவரு மனசுல எதுவும் வச்சுக்காம சாமி ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க. அதாவது சில நல்ல மனிதர்கள் தரமானவங்களை கண்டிப்பா தேடி போவாங்க. ஆமா, அதனால தரமானவர்கள். சாமி டீ வாங்கிட்டு வந்துருங்க. டீ சாப்பிடு. சாப்பாடு வேண்டாமா? வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. வந்துச்சு.
அன்னைக்கு ஏதாவது டீ ஷர்ட் ஆச்சு. டீலாம் யாரும் இல்ல சாமி. ஒரு ஒரு இடத்துல அப்படி லைட்டா கட் பண்ணிட்டு அப்படி சுத்தி இழுத்து அப்படியே அப்படியே எடுக்கணும். இது எப்படியும் எடுக்கக்கூடாது. நூல்லாம் பிரச்சனை இல்ல சாமி. இல்ல சாமி, இன்னைக்கு பாலசுப்ரமணியம் ரத்னேஸ்வரின்னு சொல்லிட்டு பாலசுந்தரன் அவங்க மூணு பேருடைய ஆன்மா ஆன்மா சாந்தி அடையிறதுக்காக வேணாம் சாமி. சாமி நம்ம படிச்சதா பாய் கொடுத்தாரு, அவரு தான் அவரு வந்து அவரு தான் பாய் பேச்சு படுத்துருக்கு. அப்படிலாம் இல்லைங்க ஐயா, என்ன கேட்டாலும் வரும். படுக்கிறதுக்கு பாருங்க, இப்ப படுக்கும் போதெல்லாம் ஆனந்தமா படுக்கிறேன். இந்த ஜில்ல எந்த ஒரு இது இல்லை. நல்லா இருக்கு. வருங்களா? கொடுங்க கொடுங்க, எல்லாருக்கும் வரும். பாத்துக்கோங்க. கொஞ்சம் போதும். இல்ல நான் சாப்பிட மாட்டேன் சாமி, நான் அப்பதான் வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்தேன். வாங்க ஐயா, ஆளு கொஞ்சம் குடிக்கலாம் வாங்க. சாமி அதெல்லாம் எதுவும் வேணாம், டீ சூடா அறுதுக்குள்ள குடிங்க. சாமி குடி, எருகல் எல்லாத்துக்கும் டீ கிடைக்கும். கொடுத்துடலாம் சாமி, காலையில ஒரு டீ பக்காவா ஒரு இஞ்சி டீ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுப்போம். நீங்க நாலு பேர் இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்போம். சரி வாத்துங்களா. வேற என்ன சாமி? நாளைக்கு கிருத்திக்கு அன்னதானம். நாளைக்கு கண்டிப்பா வரும். அதாவது சாமி, பசிக்கு எங்க வேணா சாப்பிடுங்க சாமி. உங்களுக்கு பசிக்குதுன்னா சாப்பிடுங்க சாமி. நான் கோச்சிக்கவே மாட்டேன். உங்க பசி எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணாது. ஏன்னா டைமுக்கு வந்துடும் 11:00. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு சாப்பாடு. மத்தியானம் இல்லாதனால நைட் சாப்பிடறதுக்கு ஆல் ரெடி. ஆமா ரெடி, ரெடியா இருக்கு. நானே ரெடி. அது உள்ள ரொம்ப சாப்பிடும்போது சூடா இருக்கு சாமி. நைட் ஆறிடுது இல்ல. இப்ப சுட சுட சாப்பிடறது தான் சாமி ஒரு அது ஒரு ஒரு தனி டேஸ்ட். ஆமா நல்ல சுட சுட சாப்பிடணும். சரி சாமி வாங்க. சரி வாங்கங்களா. வாங்க வாங்க சாமி. ஆஸ்திரேலியா என்ன ஊர் சாமி? மலேசியா. மலேசியா தலைவா கிளம்பலாம். தலைவா ஐயா, இன்னைக்கு பாலசுப்ரமணியம் ரத்னேஸ்வரி பாலேந்திரன் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐயா. தண்ணி வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு ஊருக்கு எடுத்துட்டு வரலைங்க ஐயா. சாம்பார் தானே? பிளேட் இல்லைங்களா? என்ன மூஞ்சில காயா? இல்ல அவர் மோர் தான் சாப்பிடுவார். தண்ணி கொடுங்க வாங்க ஐயா. நீ என்ன லைன்ல நிக்கிற? அது இப்படி வாயா லைன்ல நின்னா யாரோ ஒரு பையனை குடுக்கறாங்கன்னு குடுத்துக்கலாரு. சாமி சாம்பார் மட்டும் கொஞ்சம்
இதுல போடு ஐயா. சாதம் சாம்பார் ஊத்திக்கு சாம்பார் காய் இருந்தா சாப்பாடு போடுறாங்கல்ல. தண்ணி கொடுங்க ஐயா. சாமி சாம்பார் போதுங்களா? கொஞ்சம் ஐயா இதுல என்ன சாம்பார்? இதுல என்ன வேணும்? போரா போதுமா ஐயா? சாம்பார் வேணாமா? சரி சரி சந்தோஷம் சாப்பிடுங்க. என்ன வேணா மோர சாம்பார் போதுமா? வாங்கய்யா சிவாயம் ஐயா வாங்க ஐயா. மோர சாம்பாரா? சாம்பார் ஐயா. சிவாய நம. இவருக்கா? அவருக்கா? இவருக்கு மோர் தான் கேட்பாருங்க. இல்ல அது எது வேணாம்ட்டு இவருக்கு. இவருக்கு அவரு அந்த இவரு வந்து மோர் இவருக்கு தானா? உங்க பிளேட்டா? சரி சரி சாதம் மட்டும் போதுமா? சாம்பார் போதும் போதும். தயிர் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே மோர் வாங்கிட்டீங்களா? சரி 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 வாங்கிட்டு போனீங்களா சாமி? வாங்கலையா? வாங்க வாங்க வாங்கிட்டு போனீங்க போல. இது வாங்கினா எதுக்கு சாமி வரந்திருக்கு? போகும்போது சொல்லிட்டு தான் போனாரு. சிவா சிவா வர சாமி. சாமி வணக்கம். வா நண்பா வா குடு குடு வா வா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நண்பா. சரி சரி சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிடுறியா? நன்றி சாமி. நமச்சிவாயம் வீட்டுக்குள்ள சாமி என்ன பண்ணிக்கிறோம் பையன் உள்ள இந்த செப்பல் ஒண்ணு எப்பயும் காருக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கா அதை கட் பண்ணிட்டேனா சீட்டை கட் பண்ணி வச்சுக்கிறான். தாத்தா போதுங்களா? வயிறாரம் சாப்பிடுங்க தாத்தா. ஒரு வேளை சாப்பிடுறீங்களா? நிம்மதியா சாப்பிடுங்க. நல்லா தூக்கம் வர மாதிரி சாப்பிடுங்க. ஊருக்கு அன்னைக்கு எடுத்துட்டு வரலீங்க தாத்தா? நாளையில இருந்து கொண்டு வந்துடுறேன். ஒண்ணு பண்ணா தியானம் பண்ணோம் இல்ல தூங்கிட்டு இருக்கணும் சாமி ரெண்டுமே மனசு அமைதி தானே.
இதுல விளக்கு எரிய வச்சீங்கன்னா இதுவும் சேர்ந்து எரிஞ்சிரும் சாமி. அதுக்கு மேல சாருக்கள் வந்து கொட்டாங்கச்சி கொட்டாங்கச்சி சுவாமினே ஒருத்தர் இருந்தாரு, நல்ல ஒரு பெரிய இது வச்சிருப்பாரு, அதுலதான் டீ குடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. நீங்க யாருங்கய்யா? எந்த ஊர்? எத்தனை நாளா இருக்கீங்க? இன்னைக்குதான் பாக்குறேன். துறையா வந்திருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு நீங்க? சரி சரி சார். ஐயா தண்ணி வாங்கிக்கோங்க. சரி பாட்டி. சிவாயம் போலாங்க ஐயா, அடுத்து போலாம். வீட்டுன்னு வரும்போது மீந்தாதான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும். அது கோச்சிங்கன்னா அதெல்லாம் நம்ம கொடுக்கறது தர்மம் சாமி. அவங்களுக்கு என்ன வாங்கிக்கோ. நம்மளுடைய சேவைனா ஒன்லி ஃபார் சாதிஸ் தான் சாமி. மற்றவங்களுக்கு வந்து மீந்துச்சுன்னா தான் கொடுக்க முடியும். அது நம்ம ஒண்ணும் பண்ண சிவாஜி நம்ம சாம்பார் கொஞ்சம் போட்டுமா? சரியா இருக்கு, சரியா இருக்கு சார். ரொம்ப சாம்பார் போனாலும் நல்லா இருக்காது, கொல கொலன்னு இருக்கும். சிவாயம் சாம்பாரா? அது அதுலயே இருந்தா நல்லா இருக்கு. அது எடுத்து வச்சேன்னு வச்சுங்க சாமி, கொடாராச்சு இல்ல. என்னது சாமி? நீந்துச்சுன்னா நம்ம என்ன வீட்டுக்கு சாமி எடுத்துட்டு போறோம், இருக்கிறது கொடுத்துட்டு போறோம், மீறல. அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க நிறைய பேர் அந்த வாயில் எத்தனை ஒரு 20 பேர் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க வந்து வாங்கி திடீர்னு சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிடுறீங்களா? அடியணமலை தலைவரே உனக்கு வணக்கம் வைக்கிறாருப்பா. வணக்கம்ப்பா. சாப்பாடு கொடுத்துட்டு வரணா? நீங்க தான் சாப்பிடவும் மாட்டீங்க. இதெல்லாம் அந்த பக்கம் போய் இறங்கிங்கிறான், பேச மாட்டான். வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுக்கிறான். முடிச்சுட்டு வரேன். ஐயா இன்னைக்கு பாலசுப்ரமணியம், ரத்னேஸ்வரி, பாலேந்திரன் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நோயற்ற வாழ்வு குறைவில் செல்வமா ஆண்டாண்டு காலமா அழுகின்ற இலைக்கு அரசு அரசு கொடுக்கும் குடும்பம் கொண்டதாக வந்தான். எந்த நாளும் எந்த நோயும் வராமல் அண்ணன் அவரை காப்பாற்றுவாங்க. கொடுப்பா, நீ தானே கொடுத்துருந்த, அப்புறம் என்ன வந்துட்டா? அட, யார் கொடுத்தா என்னப்பா? நீ கொடுத்த என்ன? நீ கொடுத்தனா உனக்கும் புண்ணியம் வரும்ல. நான் ஐயா யாருது இது பிளேட்டு? என்ன சாம்பார் வாங்கிட்டியா? இந்த போதுமா சாதம்? சாம்பார் சாம்பார் ஊத்துவா? போதுமா தாத்தா? வரும்போது தரமா உங்களுக்குலாம் கடை வச்சிருக்க எல்லாருக்கும் வரும்போது தான். தப்பா எடுத்துக்காதீங்க தாத்தா, ஏன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பேருக்கு போயிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுது.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சில நேரங்கள் ஆயிடுது. அதனால மீந்திருச்சுன்னா ரிட்டர்ன் போகும்போது உங்களை கூட்டு கொடுத்துட்டு போயிடலாம். நேற்று கூட அவங்க கோச்சிக்கிட்டாங்களாம் கொடுக்கலன்னு. நேற்று அங்கே வாயுலிங்கத்தண்டியே ஒரு குழந்தைங்க கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டாங்க, அவங்களை தவிர்க்க முடியல. மீந்துச்சுன்னா யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுறதா, ஏன்னா சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. யாரோ ஒருத்தவங்க பசியாக இருக்கவங்க சாப்பிடணும், முதல்ல சாதுக்களை கொடுத்துட்றோம், அதுக்கு பிறகு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமா கொடுக்குறோம். ஆ அவ்வளோதான் முடிஞ்சது, அவ்வளோதான். இருக்கிறத காலி பண்ணிட்டு போக போறோம், அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ண போறோம், ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆ அவ்வளோதான், ஆ வேஸ்ட்டு தான். ஒரு சாதம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது தாத்தா, ஏன்னா ஒரு சாதத்தை உற்பத்தி பண்றதுலேருந்து அதை இது பண்றதுலேருந்து இதை கொடுக்குற அன்னதானம் கொடுக்குறவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்குறாங்க, எல்லாரும் பல வழியில மிகப்பெரிய கஷ்டத்துல தான் இது இங்கே வருது. அந்த உழைப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல, பண்ணக்கூடாது. பார்த்து கிராஸ் பண்ணுங்க, போயிடுங்க போயிடுங்க, அந்த பைக் வந்தோடனே போயிடுங்க போயிடுங்க போயிடுங்க. என்ன ஐயா நிற்க முடியலையா? ஆ ஐயோ அப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்க, பசி மயக்கமாக இருக்கும், சாப்பிடுங்க உட்காந்து சாப்பிடுங்க சாமி. இங்கேயே வச்சு இங்கேயே வச்சிருங்க சாமி, அவர் மயக்கமாக இருக்காரு, சாப்பிட்டோம் முதல்ல. தண்ணி திறந்து கொடுத்துருங்க சாமி, தண்ணி திறந்து கொடுத்துருங்க. பாட்டி வரும்போது தரேன் உங்களுக்கு, கோச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு கொடுத்தா அப்புறம் எல்லாம் கூட்டம் வந்துடுறாங்க சாமி, இங்கே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்கிட்டு வந்துடுங்க ஐயா. சாம்பார் இருக்காது, அமைதியா வந்து நிக்கிறீங்களா ஐயா? சரி சாப்பிடுங்க, இந்த கந்த கந்த இன்னும் ஒரு கப்பு சாம்பார் வாங்கிக்கோ. தண்ணி வாங்கிட்டீங்களா சாமி? பார்த்து கிராஸ் பண்ணுங்க பை. டர்ன் மட்டும் ரொம்ப இந்த பக்கம் தெரியாது சாமி, வரவங்களுக்கு சரண் வந்துருவாங்க. மரம் மறைக்குதுல்ல சாமி. தண்ணி எடுத்துட்டு வந்துடுவீங்களா தாத்தா? நல்லா இருக்கீங்களா? நீங்க தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா உலகமே நல்லா இருக்கும், காலையிலேயே பாட்டு பாடிடுறோம். அப்படியா? என்ன திருவருப்பா பாடுவீங்களா? திருவருப்பாவா? காலையில்தான் பாடினேன். திருவிளங்க சிவயோக சித்திரலாங்க விளங்க திருநில விளங்க சிவ அனுபவ விளங்க ஊர் விளங்க உயிர் விளங்க உணர்ச்சேத விளங்க உலகமெல்லாம் விளங்குன்றாரு. அன்பனும் குழியில் அகப்படும் போதே, அன்பனும் குழி பூக்கும் மரத்தே, அன்பனும் கரத்து மரபுதே, அன்பனும் கடலில் அரங்கிற கடலே, திரு அற்பால வார்த்தா அறப்பெருந்தொழியா. சரிங்க தாத்தா, வாட்டுங்களா? சிவாயம். அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்க. ஓகேண்ணா ஓகேங்கண்ணா. நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு கால் பண்றீங்களாண்ணா? அதோ நான் அதுக்குள்ள அன்னதானம் முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் நீங்களும் வர்றதுக்கு, நானும் அதுக்குள்ள முடிச்சிருவோண்ணா. ஓகே ஓகே.
நான் வந்து உங்களை அங்கே பிக்கப் பண்ணிக்கிறேண்ணா. வாங்க வணக்கம் சாமி. சாப்பிட்டீங்களா? சரிண்ணா சரிண்ணா. சாப்பாடு வாங்குறீங்களா? சரி சரி சார். நாங்க தான் கேட்கலாம் அந்த வார்த்தை. ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சாமி. மோரா சாம்பார் மோர் மோர் காலையில் நான் இட்லி சாப்பிட்டீங்களா? ஆ இப்போ கொஞ்ச நாளாக பரவாயில்ல சாமி, ஓரளவுக்கு சாப்பிட்லாம், கரெக்ட் டைம் வந்துடுது. மூணு மாதம்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது சாப்பாடு, இப்போ பரவாயில்ல. சாம்பாரோ அண்ணாமலையார் யாரையோ ஒருத்தர் அமைச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ புதுசாக எங்கே பண்ணுறாங்க ராகவேந்திரா? இப்போ போன மாதத்துல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேல கொடுக்குறாங்க. ஆமா சாமி, அவங்க இப்ப ரீசெண்டா தானே பண்றாங்க. ஒரு வருஷம்லாம் இல்ல சாமி, ரெண்டு சாமி வரலாறு மாதிரி திருவருப்பா. ஆமா அதுல கொடுத்துருந்தாங்க முதல்ல, அப்புறம் அங்க காலி பண்ணி சொல்லிட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து கேஷ்மீர் கடையில் போட்டிருந்தாங்க, அவரே தான் கேஷ்மீர் கடையில் போட்டிருந்தாங்க. ஓ அப்படியா, இங்க சரியா வராது கண்ண குழப்பம். அங்க போய் ஆரம்பிச்சார். சரி சாமி பார்த்துங்களா போயிட்டோம். அவங்க மூணு பேருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஆன்மா சாந்தி, ஆன்மா சாந்தி அடைய தான் இன்னைக்கு அன்னதானம். மோர் மட்டுமா? சாம்பார் வேணாமா? சரி சரி, ஃபுல் பண்ணிட்டா பக்கெட்டியா? நல்லா பசஞ்சி குடிச்சிருங்க. மிளகா வேணா எடுத்துருங்க. கொடுங்க போன் வேற வந்துட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டீங்க காலையில? பதினாறு இட்லியா? போதுமா பதினாறு இட்லிய? ஜாலியா தமாசா கறிங்க. அது மாதிரிதான் இருக்கணும் வாழ்க்கை. கடைசி காலத்தை சந்தோஷமா முடிச்சுக்கிட்டோமோ? இன்னும் கொஞ்சம் காலம் வாழறாங்க, இந்த வாழற காலத்தை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழட்டும். என்ன சாமி போதுமா மோரியா? போதுமா சாம்பார்? போதுமா சிவாயிலா? சாம்பார் ஊத்துட்டு தட்டு இல்லையா?
சாம்பார் என்னது ஒரு பிளேட் சாப்பாடு கேக்குறீங்களா? ஒரு பிளேட் கொடுத்துருங்க. சாம்பாரா மோரா? அனுப்பல ராஜா, உங்களுக்கு உனக்கு அனுப்புவா? இந்த அனுப்புறேன். அவரு இல்ல சாமி, ஏதோ இருக்கீங்க. நினைச்சேன் கொஞ்சம் லேட்டு சாமி, ஒரு மணிக்கு வந்துருவாங்களா? இன்னைக்கு ஒன்றரை ஆயிடுச்சுங்க, நமக்கு முடிக்கிற டைம் ஒரு மணி, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஒன்றரை ஆயிடுச்சு. போதுமா? சாம்பார் இதில் ஊற்றுருவோம். சாம்பார் ஊற்றுட்டு குட்டி பசங்க கூட கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. சின்ன பசங்க ஐய, குட்டி பசங்களை வாங்கிக்கோங்க. என்னடா சாம்பாரா மோரா? கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி கொடுங்க சாமி, ஒரு கரண்டி போட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துருங்க. தனித்தனியாக கொடுத்துருங்க, வாங்கி தனித்தனியாக போய் ஓரம் உட்காந்துக்கோங்க. ஓரம் உட்கார, ஓரம் உட்காருங்க. கொஞ்சம் போடுங்க சாமி, அவ்வளவுதான் சாமி. குழந்தைங்க எவ்வளவு சாப்பிடும்? ஒரு பாட்டில் தரேன், மூணு பேர் வச்சு உட்காருங்க. நான் தொண்டு கொண்டு வந்து குட்டிமா உட்கார், போயிட்டு உட்கார், உட்கார் உட்கார் உட்கார், எடுத்துட்டு வரோம். உட்கார், தண்ணி கொண்டு வந்து தரம் போ. மூணு பேரும் சேர்த்து தரம் போ, தண்ணி மூணு பேரும் சேர்ந்து குடிக்கணும். உங்க மூணு பேத்துக்கும் சேர்ந்து பெரிய கூட்டமே வருது. அடுத்து போயிடலாங்க, வரும்போது வரும்போது தரமா உங்களுக்குலாம் போ தலைவா. சாமி இறங்க வெயிட் பண்றாங்கம்மா, வரும்போது தரோம், வரும்போது கண்டிப்பா. பாட்டி ரெண்டு நாளா உங்களுக்கு சாப்பாடு நான் கொடுக்கல, நீங்களும் வரல. அப்படியே வண்டி திருப்பி நேரம் இல்லை, அந்த பக்கம் நிறுத்திக்கா. சுவாயம் பாட்டி, இந்தாங்க சந்தோஷமா சாப்பிடுங்க. போதும் இல்ல சாப்பாடு? சரி 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 பாட்டி. வேற என்ன பாட்டி, வேற ஏதாவது வேணுமா? ஆ, நாளைக்கு வருவோம் பாட்டி. நாளைக்கு கிருத்திக்க நம்ம ரெகுலரா கொடுக்கறது, அது வருவோம், கண்டிப்பா வருவேன். பாத்தீங்களா?
வராங்க வராங்க இந்த பக்கம் நிறுத்திட்டேன்ல பாட்டி வாங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க போட்டு கொடுங்க சார் போடுங்க அவரை வர சொல்லுங்க அவரை வர சொல்லுங்க வாங்க லைன்ல நில்லுங்க வண்டி போற ஒரு வண்டி டிராபிக் அவர் மாதிரி பண்ணாதீங்க இப்படி வாங்க ஒன் பை ஒன்னா நில்லுங்க இப்படிவா பாட்டி லைன்ல நில்வா லைன்ல வா அந்த பக்கம் வண்டி போற ஒரு வண்டி தொந்தரவா நிக்காத அப்படி வாமா லைன்ல வாமா லைன்ல வாமா லைன்ல வாமா சொல்லி நினைக்கிறேன் பாங்க அப்படி வாங்க வாங்க பாட்டி லைன்ல வா லைன்ல வா லைன்ல வா கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா போற ஒரு வண்டிக்கு டிராபிக் பிரச்சனை ஆகும் கோயிலுக்கு முன்னாடி தொந்தரவா இருக்கக்கூடாது கப்பல் கொடுத்துருங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க பாட்டி வெயிட் பண்ணுங்க உனக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாருல்ல அவர் கொடுத்துட்டு கொடுப்பாங்க லைன்ல நில்லுங்க ஐயா நில்லுங்க நில்லுங்க சிவாயனம் ஐயா அந்த கப்பல கொடுத்துருங்க எட்டி பாக்குறீங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாரும் அந்த மாதிரி வந்து பெரிய தொந்தரவு இல்லன்னா போய் உட்காரு சுடுதுன்னா உட்காரு உட்காரு இல்ல உட்காரு நீ ஒருத்தர் பண்ற தப்பு அப்புறம் பத்து பேர் அது மாதிரி நிக்க ஆரம்பிச்சிருவாங்க எங்கேயாவது ஒருத்தர் இருக்கிறீங்கம்மா தொல்லை கொடுக்குறதுங்க இத்தனை பேர் நிக்கிறாங்க வயசானவங்களா நிக்கிறாங்க ஏமா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அதானம்மா இப்போ நானே நின்றுட்டு இருக்கேன் உயிரில் தான் நின்றுட்டு இருக்கேன் பிளாஸ்டிக் கவர்ல தரக்கூடாது ஐயா பிளேட்ல தருவாங்க வாங்கிக்கோங்க பிளேட்ல தருவாங்க சாப்பிடுற மாதிரி எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ நீ வயிறாரும் சாப்பிடுற அளவுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க ஐயா ஆமா பின்னாடி வாங்கம்மா பின்னாடி வாங்கம்மா ஏன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க நிக்கிறத பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேர் நின்றுவாங்க புரியுதா அப்புறம் ஒரு டீசெண்டா கொடுக்க முடியாது உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்கம்மா அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க வாங்கிக்குவாங்க சரி 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 அப்புறம் எப்படி முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறாங்க என்னம்மா நீங்கள்
புதுசு புதுசா இருக்குமா நீங்க சொல்றதெல்லாம். ஆனா உண்மையாவே வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்ன பாட்டி போயிட்டு போயிட்டு வரீங்க? அவருக்கு ஏமா நீங்க கொடுக்குறீங்க? நீங்க வாங்கி போனா நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணா நீங்க வாங்கம்மா, அடுத்தவங்களுக்கு நீங்க. அவர் நல்லா தானே இருக்காரு, வந்து வாங்கட்டும். ஒரு ஆள் வாங்கினா தயவு செய்து மூவ் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு ஆள் வாங்கினா மூவ் பண்ணுங்க. உனக்கு பசிக்கு நீ வாங்க, அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க வாங்கி அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க அட வாங்கண, சும்மா வாங்கண. சமய ஒரு அண்ணன் கையால ஒரு ரெண்டு பேர் கொடுங்க உங்களுக்கு. அண்ணா நீங்க எவ்வளவு செய்யறீங்கண்ணா எனக்கு தெரியும். நீங்க நம்ம இதுல ஒரு முறை கலந்து ஒரு முறை கொடுங்க. மோர் சாதம் வேணுங்களா? மோர் சாதம் வேணுங்களா? சரி அதை வச்சிருங்க, வேற யாருங்க கொடுத்துருங்க. வச்சிருங்க வச்சிருங்க. என்னங்க சாமி சாப்பிடு. ஒரு அண்ணன் கையால ஒரு ரெண்டு பேர் கொடுங்க சார். எந்த கையன்றதோட எந்த யார் செய்யறாங்கன்றது தான் தெரியும். சாம்பாருங்களா? சாம்பார் சாம்பார் என்ன போடுறோம்? பிளேட் முன்னாடி எடுத்துங்க சாமி. பிளேட் இருக்கு இருக்கணா இருக்கணும் இருக்கணா இருக்கணும் அதை எடுத்துக்கோங்க. ஒரு 200 பேர் கம்மி இல்லாத கொடுக்குறேன்னா சில டைம் 700-800 பேர் கூட கொடுக்குறோம். சிவராத்திரி அன்னைக்கு 800 பேர் கொடுத்தோம். சாம்பாரா? சாம்பார் தானே இருக்குமா? லைன்ல வாங்கம்மா, பின்னாடி வாங்கம்மா. தரேன் நீ வாங்கிட்டல்ல. ஆனா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? சரிண்ணா சிவாய். சாமி ஒரு பிளேட் சாதம் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இது நீங்க காலி பண்றீங்க. சாப்பிடுப்பா. வாங்கிட்டு வர மாட்டேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு.